வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி நாம் பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் நாளை முதல் அனைத்து தனியார் பள்ளிகளும் வழக்கம் போல இயங்கும் என்று அறிவிச்சிருக்காங்க. என்னன்றதை நாம் பார்க்கலாம். ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு மாற்றத்தையும் நம்ம பார்க்கலாம். மேலும் பிஜிடிஆர்பியுடைய சிவி லிஸ்ட்டு வெளியிட்டதா, அதை பற்றி நாம் பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் நாளை முதல் அனைத்து தனியார் பள்ளிகளும் வழக்கம் போல இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வி அதிகாரிகள் அமைச்சருடன் தனியார் பள்ளி சங்க கூட்டமைப்புகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளி சூறையாடுவதை எதிர்த்து தனியார் பள்ளிகள் இன்று ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டாங்க. ஸோ அதை வந்து முடிச்சுக்கிறதா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நாளை முதல் தமிழகத்தில் அனைத்து தனியார் பள்ளிகளும் வழக்கம் போல் செயல்படும். ஸோ லீவ் கிடையாது நாளை முதல், அந்தந்த பள்ளிகளும் குறிப்பிட்ட டைமில் இயங்குன்றதை குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஆசிரியர்களுக்குண்டான பொது இட மாறுதல் கலந்தாய்வில் சிறிதளவு மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா, ஆசிரியர்கள் தொடக்க கல்வி பொது மாறுதல் கலந்தாய்வு 2021 மற்றும் 2022 ஊராட்சி ஒன்றிய நகராட்சி தொடராட்சி நடுநிலை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வு இடைநிலை ஆசிரியர்களுக்கான மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் ஆணை வழங்குதல். ஸோ இந்த கலந்தாய்வு முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஆணை வரும் 21 தேதி முதல் பணியில் சேரணும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. பார்வையில் கண்ட அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ள அறிவுரைகளை பின்பற்றி கல்வி ஆண்டின் தொடக்கத்தில் நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் ஊராட்சி நகராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப் பணிகளில் கலந்தாய்வு பொது மாறுதல் இணையவழியில் இமிஸ் மூலமாக நடைபெற்று வருகிறது. மேற்படி கலந்தாய்வு கலந்து கொண்டு மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல் பெற்ற அரசு நகராட்சி பள்ளிகளில் 20/7/2022 பிற்பகல் அன்று பணியிலிருந்து விடுவித்து 21 அன்று பணியில் சேரும் வகையில் நடவடிக்கை எடுத்துக்கணும். ஸோ அந்த மாறுதல் முடித்தவங்க 20ஆம் தேதி முடிச்சுட்டு 21ஆம் தேதி அடுத்த பள்ளிக்கு போய் ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, முதுகலை பட்டதாரி, ஸோ பிஜிடிஆர்பியுடைய சிவி லிஸ்ட்டு நமக்கு வெளியிடப்பட்டதா. ஸோ பிஜிடிஆர்பியுடைய சிவி லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதிகபட்சமாக வரும் புதன்கிழமை மாலைக்குள்ளார சிவி லிஸ்ட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ரிலாக்ஸாக இருங்க. இந்த ஆண்டுடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி தான். நீங்கள் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ கவலைப்பட வேண்டாம், புதன்கிழமை நீங்கள் பிஜிடிஆர்பியுடைய சிவி லிஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ நண்பர்களே, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோட இன்னொரு செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி.